ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. ஹாய் கீனு, என்ன புது ஃப்ரெண்டா? ஆமாப்பா, இம்பார்ட்டன்ட் டாக், காஸ்ட்லி தெரியுமா? ரொம்ப கோவக்காரன், வீட்டுக்குள்ள ஈ காக்கா வந்தா கூட விடமாட்டான். வீட்டுக்கு வராதங்கிறத நான் அசுக்கா சொல்றேன். அப்படி இல்லப்பா, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வர்றத இந்த நாய் விரும்ப மாட்டான்னு சொல்லுவாங்கப்பா. நம்ப இல்லாத நாயா? இது ரொம்ப ஹைஜீனிக் தெரியுமா? நாய் மாதிரியா கண்ட கண்ட இடத்துல நில்லு, ரொம்ப செலவாகும். இந்த மாதிரி இடத்துல கூட்டு வரேன். அதுக்காக வெளியே கூட்டி வராம இருக்கணும். முக்கிய செய்திகள். சென்னை நங்கநல்லூர் ஏரி கரையோரம் சம்யுக்தா என்ற 15 வயது பள்ளி மாணவி கொடூரமாக கொல்லப்பட்டு உடல் பாலிதீன் பையில் பிடிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலைக்கு இதுவரை காரணம் அறியப்படவில்லை. மேலும் இதுகுறித்து போலீசாரின் தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இக்கொலையின் காரணமாக சைக்கோகளோட புகைப்படங்களும் செய்திகளும் நிரம்பி இருக்கு. இது எல்லாமே ஒரு சினிமாவுக்காக, ஏ ஃபில்ம் பை அருண்குமார்ங்கிற என்னோட 12 வருஷ சினிமா கனவுக்காக, என்னோட முதல் சினிமா கதைக்காக தேடி தேடி சேகரித்த தகவல்கள் தான் இதெல்லாம்.
காலத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காருப்பா. அட வாப்பா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. அருண், எத்தனாவது ப்ரொடியூசரு? அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓபனிங் ஷாட் டாப் ஆங்கிளில் காட்டுறோம். ஒரு பொண்ணு அவ வேகமா ரோட கிராஸ் பண்ணி போறா. ஸ்டோரி எல்லாம் தெரியலங்க தப்பா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே டார்க்கா இருக்கு. இந்த கதைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே வராது தம்பி. பொண்ணு பொண்ணு கிளைமேக்ஸ்ல பெரிய சேசிங் ஃபைட் எல்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா கொண்டு வாங்கல. ஒரு சினிமாக்காக இவ்வளவு மெனக்கிற, ஆனா அவங்க ட்ரெண்ட் ட்ரெண்ட்னு சொல்லி வீணாக்கிடுவாங்க போலயேப்பா. கண்டிப்பா வீணாகாதரா, ட்ரெண்ட் மாறும். கதை ஓகே, ஷார்ட் பிலிம் எடுத்திருக்கீங்களா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எப்பரா ஷார்ட் பிலிம் எடுப்பான்? 75 வருஷமா சினிமா எப்படி தான் எடுத்தாங்களே. உங்க அப்பா செத்து 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் காசு எதுவும் சேர்த்து வைக்கல. நல்ல பேரை தான் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவர் பார்த்த எஸ்ஐ வேலையை உனக்கு தரேன்னு சொன்னார். இப்ப கூட மாப்பிள்ளை கிட்ட சொன்னா உனக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்றான். புரியுதா? டே அருணே, இந்த மாசம் வாடகை அந்த டெட் பாடி கேரக்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னடாச்சு? நீ நாளைக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. ரோல் கேமரா ஆக்சன். நேத்து உன்னோட ஜாதகத்தை பார்த்தப்போ மூணு ராசிக்கும் ராசிக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. அது படத்தோட ரிசல்ட்டை பாதிச்சிடக்கூடாது, அதான் பாக்குறேன். நீ சார் பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காரு. நீங்க வந்தீங்கன்னா 6 மந்த் கழிச்சு உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. ஹலோ மா, நான் மாமாவை போய் பாக்குறேன். உங்க அப்பா இருக்கா? இந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த எஸ்ஐ வேலைக்கு எவ்வளவு போட்டி பாலிடிக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உன்னை நம்பி அப்ளை பண்ணலாம்ல? நடிப்பு எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நான் வந்த பிறகு என்னென்ன உட்காரா? உட்கார். கோர்ட்டுக்கு வந்துறியா? ஹலோ. நீதான் புதுசா சேர்ந்த எஸ்ஐயா? ஆமா சார். சரி, இவனை அடிக்கிற அடியில உண்மையெல்லாம் சொல்லிடணும். சார், நான் இன்னைக்குதான் சார் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன, முதல் நாளே விரதமா? யோ, அவனை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்க. அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் நீ வெளில வரக்கூடாது. இப்படி போலீஸ் அண்ணடிக்கு வந்துட்டு அடிங்கன்னா முழிக்கிறீங்க. ஆ, புடுறா, புடு, இங்க வா, இங்க பாரு. ஐயோ 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 சார், வலிக்கு சார். ஆமா, எப்படி அடிங்க, புடிங்க. ஏதாச்சும் அறிவு இருக்கானா? கோர்ட்டுக்கு வாடானா யூனிஃபார்ம் போட்டு அதுவும் அக்யூஸ்ட கூப்பிட்டு கதை சொல்ல போயிருக்க? இவ எங்கேயாவது ஓடி தானா? என்னடா பண்ணிருப்பா? அதெல்லாம் ஓடி இருக்க மாட்டேன் சார். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்கிட்டையும் கதையை சொல்லிட்டாரா? இனிமே கதை சொல்றேன்னு எங்கேயாவது கிளம்பி பாரு. ஓகே சார்.
எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வராம ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு, நீ ஏன் பேச்சு கேட்கவே மாட்டேன்ற? பாரு முகம்லாம் டஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கழுத்துக்கு எத்தனை தடவை சொல்றது? சாயந்தரம் ஆனாலே பயத்தோடவே வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், பேசியதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுறேன். ஏண்டி அமுதா, உனக்கு எத்தனை தடவை அழுவுறது? நாளையில இருந்து 4:30 வீட்டுல இருக்கணும் சொல்லிட்டேன். அமுதா, சொல்லுமா. பக்கத்து வீட்டில் யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க யாராவது? பசுபதினா சார். என்னாச்சு? மர்டர் கேஸ் சார். என்னம்மா? என் பொண்ணு பரீட்சைக்கு படிச்சிட்டு இருந்தது சார். தண்ணியை போட்டு என் பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தேன் சார். எவ்வளவோ போராடி பார்த்தேன் என் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக. அருவாளில் வெட்டிட்டேன் சார். உன் புருஷன் என்ன பண்றா? அவனதான் சார் நான் வெட்டின. மா, உனக்கு இன்னைக்கு என்ன எக்ஸாம்? தமிழ். பசுபதினா எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சு சார். அது கிழிச்சிருங்க. இந்த பொண்ணை எக்ஸாம் கூட்டிட்டு போங்க சார். அண்ணா மாமா கிட்ட பேசி நான் ஆர்டர் வாங்கி தரேன். மா, என் மனசுல எதுவும் வச்சுக்காத, போய் எக்ஸாம் எழுது. மா லட்சுமி, வீட்டு பக்கத்துல தான் சார் காணாம போயிருப்பா. மணி கூட 4:30 இருக்கும். இவர் அவருக்கு ரிலேட்டிவ். நாய்க்கழுத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கட்டி இருந்தது, அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வச்சு அவர் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சு விசாரணை பண்ணி இந்த கேஸ் முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணோட லைஃப் காணாம போயிருக்கும். டேய், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாளைக்கு தலையை திங்கிற விஷயம் ஆச்சுன்னு வச்சுக்க. யாரா பதில் சொல்றத? எங்கிட்டே சட்டம் பேசுறான். பேசுறது சட்டம் பண்றது போல இவனை தூக்கி உள்ள வச்சா சரியா போகும். இருக்கிற வேலையை பாக்குறதே பெரிய தலைவலியா இருக்கு. நானே மேம்போக்கா வேலையை செஞ்சு சம்பளத்தை வாங்கணுமான்னு போயிட்டு வந்து வச்சுக்க. இந்த வேலையெல்லாம் ஈவு இறக்கணும் பார்க்க கூடாதாருன்னு புரிஞ்சதா? நாளைக்கு இந்த கேஸ பத்தி கேட்டா நான் தான் பிரஸுக்கு பதில் சொல்லணும். இதுல லோக்கல் பாலிடிக்ஸ் வேற சமாளிக்கணும். கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வேலை பாடுறான் போதும், எக்ஸ்ட்ராலாம் வேலை பார்க்காத. அருண், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லிட்டேன். நீங்க நிஜமாவே அம்மாவோட அப்பாவா? மேம், நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? ஏன் இல்ல, எங்க இருக்கீங்க அதனால தான் கேட்டேன். தேங்க்யூ. மாமா விழுந்துட்டான் போல. என்ன மிஸ் பண்றது? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மரணப்படுக்கையில இருந்த என் தாத்தா என்ன இவங்க அம்மா கையில புடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு.
சரி அதை விடுங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தெரியலையே மிஸ். ப்ரோக்ரஸ் கார்டுல உங்களை மாதிரி சைன் போட்டிருக்காங்க. அச்சோ சொல்ல என்ன மாதிரி இருக்கு? ஏய் அண்ணா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பிரில்லியன் மிஸ். இன்னும் தைரியம் தான் இப்படி பண்ணுவியோ பண்ணியோ சொல்லு பண்ணியோ பண்ணியோ இல்ல நீங்க விடுங்க மிஸ் பண்ணியோ சொல்லு யார் கூட தைரியம் சொல்லு பண்ண. என்ன வரேங்க? ஏமா தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களா? வீட்டுல ரெஸ்ட் எடுக்க முடியாதானா? அதை விட்டுட்டு எக்ஸாம் இருக்கு, அது இருக்குன்னு அரம்பிச்சு ஸ்கூலுக்கு வரணுமா? ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லைங்க, நீங்க கிளம்புங்க. பாப்போம். நீங்க எங்க வரீங்க? அது சயின்டிபிக் கால்குலேட்டர் அம்மா கேட்டுக்கிட்டான். சர்ப்ரைஸா அவளுக்கு நான் கொடுக்க போறேன். ஏங்க இதை மட்டும் கொடுங்க, பணம் எல்லாம் கொடுத்து செல்ல மன்ற வேலை வச்சுக்காதீங்க. வாடி வாடி. எனங்க இப்படி அடிக்கிறீங்க? பாவம் பொண்ணு இல்ல. இவ பண்ணது பெரிய தப்பு மிஸ். அதுக்கு என்ன? அம்மா இல்லாத பொண்ணுனால தானே பையன் இப்படி போட்டு அடிக்கிற? இல்ல இல்லையே. அம்மா இல்லையாமோ? எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ண. இனிமே அப்பா உன்னை அடிக்க மாட்டேன். இனிமேல் சத்தியமா பணம்லாம் கொடுக்க மாட்டேமா? என் பொண்ணு அம்மா மட்டும் ஞாபகம். நீ சும்மாவா கொடுப்ப? என்னாச்சு? இந்த பொண்ணு ப்ரோக்ரஸ் கார்டில் அப்பா சைனை அவளே போட்டு வந்துட்டான். அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கா? அவங்க அப்பா பயங்கரமா அடிச்சிட்டாரு. என்னது அவங்க அப்பாவா? ஆமா, தாய் இல்லாத பொண்ணா? தாய் இல்லாத பொண்ணா? இதெல்லாம் யார் சொன்னது? அவங்க அப்பா தான் சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்ல. எங்க? இதோ இங்க இருக்காரு. ஓ இவங்க அப்பா இவர் தானா? சார் சார் வணக்கம். வணக்கம் சார். தான் வணக்கம் மேம். இவரோட செத்து போன அம்மா நான் தான். இது என்னோட தம்பி. அம்மாவோட அப்பா நான் தான். அம்மாவோட மாமா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். மிஸ் அதை கேட்டாங்களா? இல்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அம்மு என்னது இது? நீ சரியா படிக்கிறது இல்ல, அப்பாவோட சைனை போட்டிருக்க, வேற ஒருத்தர் அப்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க. மேம் சும்மா எல்லா பள்ளியும் ஏமாலே போடாதீங்க. என் அப்பாவோட சைன் போட்டது இவர் தான், தெரியுமா? என்னோட சைனை என்ன விட நீ நல்லா போட்டிருக்க, அதனாலதான் மாட்டிட்டேன். அப்படியே பொண்ணாட உன்னை போத்தி விட்டுட்டு சோப்படப்பா பரிசா கொடுங்க. உங்ககிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வர வர இவரோட லூட்டி தாங்க முடியல. ஸ்கூல்ல படிப்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீங்களும் அவளை எதுவும் கண்டிக்கிறது இல்ல. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அம்மா சட்னி வேணுமா? ஏய் என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சொல்லு. நம்ம கூடவே வச்சிருக்கோம்ல அந்த செல்லம் தான். ஒழுங்கா இந்த மாசமே ஹாஸ்டல் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலா பார்த்து முதல்ல அவளை சேர்க்கணும். இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அம்மா சொன்னால உனையா ஸ்கூலுக்கு வர சொன்னது? ஏய் முதல்ல ஒன்ன உதைக்கிறேன்டா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னங்க நீங்க என்ன புது ஸ்கூல் பார்க்க போறீங்களா இல்ல நான் பார்க்கவா? சொல்லுங்க. தேங்க்யூ. எடுத்து வச்சு மேல ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், தெரியுமா உனக்கு? என்ன பண்ண போற? பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிரு சரியா? உன்ன கயல்
ஹாய். ஹலோ. வாங்க போறேன். ஹே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் புதுசா இருக்கிறவங்க யாராவது பேசினா என்கிட்ட ஓடி வந்துடணும்னு. நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் ரொம்ப கெட்டவங்க. பேட் பாய்ஸ். பி வெரி கேர்ஃபுல். ஏங்க, ஒரு சைன் தானங்க போட்டேன், அதுக்காக என்ன கிரிமினல் ரேஞ்சு கொண்டு போயிட்டீங்க? இல்லை, சின்ன தப்புனாலும் கிரிமினல் தான். ஓ, சொல்லுங்க மாமா. போட்டோஸ்லாம் வாங்கிட்டியாடா? ஆ, வாங்கிட்டேன். காலையில் ஸ்டேஷனில் கொடுக்கணும் பத்திரம். ஆ, ஓகே. கேளுங்க. அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் மேடம், ஆனா கொலை பண்றதுக்கு தைரியசாலி எல்லாம் இல்ல மேடம். அப்புறம் எதுக்கடா போலீஸ பார்த்து ஓடுன? பயத்துல ஓடிட்டேன் மேடம். கரெக்டான டைம் மாமா, எவரிஸ் பத்தி சொல்லிட்டுமா? அந்த பொம்பள ஒரு மண்டக்கணம் முடிச்சா ஹையர் ஆபீசர் சொன்னோட கேட்க மாட்டான், உன்ன மாதிரி புது பச சொன்னா பதிக்கவே மாட்டான். நீங்க போய் சொல்லுங்க மா. ஒன்னு இரண்டா, அந்த அம்மா சொல்ற வேலையை செஞ்சுட்டு சத்தமே இல்லாம சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டுருங்க. என்ன ஏண்டா கொடுத்து வர? ஆமா, நம்ம தப்பான திசையில போயிட்டு இருக்கோம். ஏய், ஏதோ ஒரு திசையில போய்கிட்டு இருக்கோம்ல, விடேண்டா. ஏண்டா அப்படி உயிரை வாங்க? அங்க என்ன சத்தம்? இல்ல மேம், இந்த கேஸ பத்தி கேட்டு இருந்தாரு. நீ அடிக்கிற அடியில அவன் உண்மைய சொல்லிடணும். போ, யோ, அட்டியா? ஹலோ, ஹாய் தங்கு, சாப்பிட்டீங்களா? அம்மா கொஞ்சம் வேலையா இருக்கேன். போ, நான் எதுவுமே பண்ணல சார். அடிக்கிறது வேஸ்ட் மேம். நம்ம தேட்டருக்கிற ஆள் ஒரு ரேபிஸ்டோ ஆள் கடத்துறோனோ இல்ல இவன மாதிரி ஒன் சைட்ல வரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், அதாவது அவன் ஒரு சைக்கோ. என்னையா வளர்ற மேம்? ஒரு நிமிஷம் மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணம் போன சமயத்தோட போட்டோ. இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி காணம் போன அமுதாவோட போட்டோ. ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமைனு பார்த்தா ரெண்டு பேரும் 15 வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது கடத்தப்பட்டிருக்காங்க.
சமயத்தை கிட்னாப் பண்ண ரெண்டு நாள் கழிச்சு புதரில் அவள் பாடி கிடச்சப்போ எடுத்த ஃபோட்டோ. இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமுதாவை கடத்தினப்போ ஸ்பாட்டில் கிடச்ச பொம்மத்தலோட ஃபோட்டோ. இப்போ பாருங்க மேம், சமயத்தோட தலைமுடி பிடிங்கி எடுத்துருக்கிற மாதிரியே இந்த பொம்மையோட தலைமுடியும் பிடிங்கி எடுத்திருக்காங்க. சமயத்தோட கண்கள் தோண்டி எடுத்திருக்கிற மாதிரி, வாய்ப்பகுதி செதுச்சிருக்கிற மாதிரி இந்த பொம்மைக்கும் நடந்திருக்கு மேம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கத்தியால் சமயத்தோட நெத்தியில், காதில், நாசியில் இப்படி ஒரே மாதிரியான காயங்கள் இந்த பொம்மை தலையிலையும் இருக்கு மேம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த ரெண்டு இன்சிடென்ட்டையும் ஒரே ஆள், அதாவது நீ சொன்ன அந்த சைக்கோ பண்ணாங்கிறியா? இது மட்டும் இல்லை மேம், இது வரைக்கும் வேர்ல்ட் ஃபுல்லாக லிஸ்ட்டில் வந்த சைக்கோஸில் 27% பேர் கொல்லும் போதோ ஆட்களை கடத்தும் போதோ தன்னோட குறியீடை விட்டுட்டு போகிறது தான் வழக்கம். உதாரணத்துக்கு 1970s அமெரிக்காவில் ஜோடியாக்னு ஒரு சீரியல் கில்லர் 10 பேரை சுட்டு கொண்டுட்டு கிராஸாரிங்கிற சிம்பிளை தன்னோட குறியீடாக விட்டுட்டு போயிருக்கான். டென்னிஸ் ரேடாருங்கிறவன் ஒரு பெண் உருவத்தை குறியீடாக விட்டுட்டு போயிருக்கான். அது லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது BTKங்கிறவன் இனிஷியல்னு. நம்ம இந்தியாவில் சவுத் மும்பையில் ரவீந்திரன் ஒருத்தன் கொலைகள் செஞ்ச பிறகு பீர்டின் விட்டுட்டு போயிருக்காங்க மேம். வாஷிங்டனில் ஜான் அலன் மால்வின்ங்கிற ரெண்டு பேர் காலிங் கார்டு ஒரு அட்டையை சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க மேம். அதே மாதிரி ஜான் ஃபேன்ஸிங்கிறவன் உடஞ்ச சிலுவையை பயன்படுத்திருக்கான் மேம். சில பேர் கொள்ற ஸ்டைலே குருடியாக விட்டுட்டு போயிருக்காங்க. 19th century லண்டனில் ஜாக் தரிப்பருங்கிறவன் கால்கள்ஸ் எல்லாம் கொலை பண்ணி அவங்க உடம்ப ரெண்டாக கிழிச்சிருக்கான். ஏன் அப்படி சைனை விட்டுட்டு போகிறாங்கன்னா, அடுத்தடுத்து அவங்க நடவடிக்கைகளால் குறியீடை பார்த்து மக்கள் பயப்பட்டாங்க. அந்த பயத்தை சைக்கோஸ் ரசித்தாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவை. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு தான் இந்த செதுக்கப்பட்ட பொம்மத்தில். இப்போ நம்ம பயத்தை அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் சொல்றேன், இந்த ரூட்ல யோசிச்சு பார்ப்போம் மேம். அப்போ நான் போற ரூட் தப்புங்கறியா மேம்? நான் அப்படி சொல்ல மேம். இந்த சம்யுக்தா கொலையானப்போ இந்த மாதிரி பொம்மை தலை எதுவும் கிடைக்கலையே தம்பி? மேம் அத பத்தி என்கொயரி பண்ணலாம் மேம். ஓகே, சம்யுக்தா மர்டர் கேஸ் நீ எதுக்கு ரிசர்ச் பண்ற? என்னோட கதைக்காக இந்த மாதிரி நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் மேம். நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு அப்பா பேரை யூஸ் பண்ணி ஈஸியா எஸ்ஏ ஆனவன் தானே மேம்? ஏய், கண்டதை மேஞ்சிட்டு வந்து இங்க வாந்தி எடுக்காத. உன் ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாம் சினிமாக்குள்ள மட்டும் வச்சுக்கோ, கேஸ்க்குள்ள கொண்டு வந்து குழப்பாத. ஆமா, உன் கற்பனை ஒழுங்கா சினிமால காமிச்சிருந்தானா இந்நேரம் டைரக்டர் ஆயிருப்ப. அது முடியாம தானே இங்க வந்து குப்பை கொட்டுற மேம். ப்ளீஸ், சமிதா கிட்னாப் பண்ண ரெண்டு நாள் கழிச்சு செதஞ்சு போனமா கிடைச்சா அமுதா காண போய் எனக்கு ரெண்டாவது நாள் மேம். நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கலன்னா அமுதாவும் அந்த கோலத்தை பார்க்குற மாதிரி ஆயிரும் மேம். இது நடக்கும். யோ, நீ எனக்கு ஆர்டர் போடாத, போய் சிகரெட் வாங்கிட்டு வா சீக்கிரம். நான் ஏசி பேசுறேன், அந்த ஏரியாவை கவர் பண்ணுங்க. பப்ளிக் முக்கியமா மீடியாக்காரங்களை உள்ள விடாதீங்க. போட்டோஸ் வீடியோஸும் அலோவ் பண்ணாதீங்க. நம்ம வந்தவே நீ சொன்ன மாதிரி நடந்துச்சா? அவனுக்கு வழி நான் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
பாவம் அந்த குழந்தையோட கண்ணை நோண்டி பல்ல உடைச்சு முடியெல்லாம் கொத்து கொத்தா பிடுங்கி அதுக்கு மேல அந்த குழந்தையோட உடம்பெல்லாம் கத்தியால கிழிச்சிருக்கான். இதெல்லாம் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும்போது நடந்திருக்கு. This man is suffering from antisocial personality disorder with aggression and deviant behavior. சுருக்கமா சொன்ன psycho. Completely a psycho. சார், ரேப் ஏதாவது? நோ ரேப், பட் அந்த இடம் சார், இது சம்யுக்தாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். சேம் பாயிண்ட், டிஃபரெண்ட் கூட இல்லாம அமுதா எப்படி கொலை செய்யப்பட்டாலும் அப்படியேதான் இந்த கொலையும் நடந்திருக்கு. அபிஷ்வா சார், நம்ம இதெல்லாம் வச்சு ஒரே ஆள் தான் மர்டரர்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா மேம்? ஆமா சார், அவ போன அன்னைக்கு அவ பேர்ல கேட்ல யாரோ கிஃப்ட் வச்சிட்டு போயிருந்தாங்க, பட் அவ காணாம போன ஷாக்ல அதை மறந்துட்டேன் சார். நீங்க சொல்ற மாதிரி இந்த கொலைகளை செய்யற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கொலகாரன், அவனுக்கும் கொல்லப்பட்டவங்களுக்கும் எந்த சம்பந்தமோ மோட்டிவோ இல்லைனா நம்ம இந்த கேஸை எப்படி மூவ் பண்றது? யாரை சந்தேகப்படுறது? அவனை எப்படி பிடிக்கிறது? எனக்கு என்னமோ இந்த கேஸ் மிகப்பெரிய தலைவலியா இருக்க போகுது, அது மட்டும் தெரியுது சார். ஐ ஹாவ் அன் ஐடியா சார், பட் அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. சொல்லுங்க சார். இந்த கேஸ்ல பொண்ணுங்களை கடத்தும் போது கிஃப்ட் பாக்ஸை விட்டுட்டு போறது, டெட் பாடி அழிக்காம பொது இடத்துல போட்டுட்டு போறதுன்னு தன்னை பப்ளிசிட்டி பண்ணிக்கிறான். ஒரு கலைஞனுக்கு கைத்தட்டும் பாராட்டும் உற்சாகப்படுத்துற மாதிரி சைக்குகளுக்கு மக்கள் அவங்களை பத்தி பரபரப்பா பேசுறதும் பயப்படுறதும் அதுதான் அவங்களை உயிர் போட வச்சிருக்கிற விஷயங்கள். அதாவது அவங்களோட மனநிலையை சமநிலையா வச்சிருக்கும், அதுதான் அவங்களை திட்டம் போட்டு கொலை செய்ய உதவுது. அவனை தடுக்கணும்னா அவனோட சமநிலை மனசை உடைக்கணும். அவனை பத்தி எந்த நியூஸும் எந்த விதமான மீடியாவில் பப்ளிஷ் ஆகலைனா, யாருமே அவனை கண்டுக்கலனா அவன் தடுமாறுவான், குழம்புவான், அவன் டார்கெட் மாறும், அவன் பிளானிங்ல தப்பு நடக்கும். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதுக்கு இந்த டெட் பாடியை யாருக்குமே தெரியாம மறைக்கணும் சார், ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியாம. சார், இந்த ஐடியா ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். யோ, நாளைக்கு விஷயம் வெளியில வந்தா எஸ்ஐ உனக்கு என்ன? எங்களுக்கு தான் என் தலைவலி. ஹோம் மினிஸ்டர், சிஎம், மீடியான்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். மேம், இது அமுதா கொலையோட நிக்க போறது இல்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட அந்த சைக்கோ அப்ரோச் பண்ணுறதுக்கு வேற க்ளூவும் இல்லை. கொடூரமான கொலைகளை பார்த்து டாக்டரை கலங்கி போன அந்த பாடியை அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம காட்ட போகிறோமா? அதை அவங்க தாங்குவாங்க நீங்கள் நம்புறீங்களா சார்? அருண், ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ப்ரொசீஜர், எத்திக்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி விஷயத்தை சொல்லுங்கள், நான் டிஜிபிகிட்ட பேசணும். சார், இந்த கேஸில் நார்மல் ப்ரொசீஜர் வேலைக்கு ஆகாதிருந்தா சார் நான் இந்த ஐடியாவை சொன்னேன். ப்ளீஸ் சார், வேலைக்கு ஆகோ ஆகாததெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, சொன்னதை மட்டும் செய். போ. ஒன்னும் ஆயிருக்காது, பயப்படாதீங்க, வாங்க. எதுக்குங்க எனக்கு அவங்க
பொண்ணு இல்லம்மா. நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். நம்ம பொண்ணு ஒண்ணு ஆகாது கமலா. பா போலாம் சார். நல்லா பாத்தீங்களா? அது எங்க பொண்ணு இல்ல சார். அமுதாவோட பாடி. நீ சொன்ன விஷயத்தை டிஜிபி கிட்ட சொன்னேன், அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சார். அப்ப அமுதாவோட டெட் பாடி? இது அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத மாற்றுவரி. வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மெடிக்கல் கூடம். பொலிட்டிக்கலி சப்போர்ட்டட் கிரிமினல்ஸை வேற வழி இல்லாமல் என்கவுண்டர் பண்ணி பாடியை இங்கே கொண்டாந்துருவோம். நாங்களே அவங்க மேலே அப்ஸ்டாண்டிங் கேஸ் போட்டு தேட ஆரம்பிச்சு பரபரப்பாடங்களை தான் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். மிஸ்டர் அருண், நீங்கள் சைக்கோகாலி பற்றி சொன்னதில் ஒரு லாஜிக் இருந்தது. ஐஜி கிட்ட சொன்னேன், பெர்மிஷன் கொடுத்த உடனே அமுதாவோட பாடியை இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த இடம் டாக்டர் நந்தனோட பொறுப்பில் தான் இருக்கு. இப்போ அமுதாவோட பாடியை மறைக்கிறோம்னு பிரச்சனையே இல்லை. நாம் தேடுற ஆள் ஒரு சைக்கோ கில்லர்னா அவனை அடுத்த அட்டம்ப்டுக்குள்ளே பிடிச்சாகணும். வாங்க. வாமா. ஹலோ சார், தாஸ். நான் மூட் அப்பா. இவ கொஞ்சம் படிப்புல வீக்கா இருக்கா, அதான் ஸ்கூல் மாத்தி சேர்த்திருக்கேன். நீங்க ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் பாத்துக்கங்க சார். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வரமா, பாத்துக்க. இந்த மாடல் வர்றதில்லை இப்ப, ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். இந்த கடையில் அந்த மாதிரி டைப் உண்மையில அதிகமா சேல்ஸ் ஆகுறது இல்ல, அதனால போன வருஷமே ஸ்டாப் பண்றாங்க. ஒரே ஒரு டால் தான் இருக்கு. வாங்க சார், பார்க்கலாம். தவிர்க்க முடியாத விஷயம். ஒரு நாட்டின் வளர்ச்சி பெண்களை சார்ந்தே நிற்கும். எக்ஸாம்பிள், வளர்ந்த பணக்கார நாடுகளை சொல்லலாம். அந்த வகையில வளர்ந்து வரும் நாடுகள்ல இந்தியா முதல் இடத்துல இருக்கு. அதுக்கு காரணம் நாம பெண் கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தான். ஒரு சம்போட தெரியல, இந்த வருஷம் எப்படி பாஸ் ஆவ? சொல்லு. படிக்கிறத தவிர மொத்தம் எல்லா வேலையும் பண்ற, என்ன பண்ணலாம் சொல்லு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். நீங்க போங்க, நான் அனுப்புறேன். நாளைக்கு நான் யாரை கூப்பிட்டு சம்போட சொன்னாலும் போடணும், இல்லைன்னா இந்த வருஷம் எல்லாரும் ஃபெயில். போங்க. இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல பிளஸ் டூ 100% பாஸ் காட்டுறதுக்கு பிளஸ் ஒன் ஆனுவல டைட்டா டிகிரேட் பண்ணுவாங்க. அப்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிறதே கஷ்டம். நீ பிலோ ஆவரேஜ், கன்ஃபார்மா ஃபெயில்.
நெக்ஸ்ட் இயர் என் பேர் கட்டக்கூடாதுல்ல ஷர்மி. லாஸ்ட் வீக் ஒரு பையன் கூட உன்னை பைக்ல பார்த்தன. படிக்க மாட்டேங்கிற, ஊர் சுத்துற, ரொம்ப வீக்கா இருக்கிய, உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசணுமே. வேணாமா? அப்ப நான் சொல்றத செய்யறியா? செய்யறியா? ஓகே, செய்ய மாட்டேனா அப்படியே ஃபங்க்ஷன் போயிடு. நெக்ஸ்ட் இயர் பிளஸ் டூ போகணும்னா அந்த டோரை சாத்திட்டு வா. நம்ம ஸ்கூல்ல கல்வி கற்பிக்கிற முறையும் இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற பாதுகாப்பும் தான். அதுக்கு காரணமான நம்ம டீச்சர்ஸ்க்கு என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்ஸஸ் அனபலா ஜார்ஜ் இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் ஷோ ஒன்னு பண்ணி காட்ட போறாங்க. யூனிட் ஃபோர்ல இருந்து நாளைக்கு பாத்துக்கலாம். கோகிலா அக்கா, ஆ உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? ஆ, வெளியே இருக்காரு. நாளைக்கு நான் ஹாஃப் டே லீவ். ஓ, கையில ஸ்பீச் தெரபி ட்ரைனிங் கூட்டு போறேன். ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? ஆ, எப்பயாச்சும் மான்னு சொல்லுவா. ஓ சாரி மீரா, மறந்துட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. உங்க அப்பா அம்மா கிட்ட என்னோட விஷ் சொல்லுங்க. நீங்களே சொல்லிடுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி, விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ மேம், பை பை. இந்த மெஷின்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா? ஆமாக்கா, கையில கூட இந்த மாதிரி ஒன்னு தான் வாங்கிருக்கேன். ரெக்கார்டட் வாய்ஸ் கேட்டு கேட்டு அவளுக்கு ஸ்பீச் ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஓ கல்யாண விஷயம் எப்ப சொல்ல போற? கையில விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. அவளையும் அக்செப்ட் பண்ற ஒருத்தரா இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படி ஒருத்தன் ரொம்ப கஷ்டம்தான் விஜய். ஏய், பாத்து பாத்து பாத்து.
எங்க வெட்டிங் ஆனிவர்சரி சார். நேர்மாவே வர சொன்னா. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் விசாரிச்சிட்டீங்களா? எல்லார்கிட்டயும் கேட்டாச்சு. புரிஞ்சுக்க வீட்டுக்கு போறது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா சீக்கிரமா முடிச்சுட்டு கிளம்பாம அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி இவ்வளவு லேட் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ணின எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் கயல். மேடம் ஆட்டோவா? உட்காருங்க மேடம். வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடம் மேடம் உட்காரா. ஹலோ நிலைமை மேடம். தெரியும் அம்மு கிட்ட விசாரிச்ச. அம்மு அடுத்த தடவை அவ ப்ராகிரஸ் கார்டில் மாட்டாத அளவுக்கு சைன் போட்டு தரேன்னு சொன்னேன். உடனே சொல்லிட்டா. இதெல்லாம் கையலோட வேலையா? கயல் தான் எப்ப பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருப்பான். எது வேணும்னாலும் வரைஞ்சுதான் கேட்பான். நானும் விட்டுட்டேன். போன தடவை இந்த ஸ்கெட்சுக்கு எல்லாம் நீங்க கூட பே பண்ணீங்களே. வேணா
குட் நைட். அருண், நாளைக்கு ஆட்டோக்காரங்க எல்லாரையும் போய் பார்க்கலாம். ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் சொல்றேன். தேங்க்ஸ். சார், பஞ்சர் சார். ஹலோ அண்ணா, அந்த ஆர்டர் நிப்பாட்டுங்க. என்னாச்சு சார்? கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஆட்டோ. ஓகே. நேற்று நேற்று நலம்பூர் பிரிட்ஜ் கிட்ட போங்க. நாம தோத்து போயிட்டு இருக்கோம்ண்ணா. சார், என்னாச்சு சார்? மீராட டெட் பாடி கார்பரேஷன் குப்பை தொட்டியில் கிடக்குது. சார், என்ன சார் சொல்றீங்க? ஹலோ, சொல்லு விஜய். அன்னைக்கு மீரா போன ஆட்டோ பின்னாடி விஜய் வெளியே வந்து பேசு. விஜய், ஹலோ. ஹலோ, அந்த ஆட்டோ பின்னாடி. விஜய், நீ பேசுறது பிரேக் ஆகுது. ஹலோ, கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, ஹலோ. அந்த ஆட்டோ பின்னாடி. விஜய், நீ பேசுறது பிரேக் ஆகுது. ஹலோ,
பாத்து, மேல இருக்கிற குட்டைய பாடியில படம் மட்டும் எடு. எடு பாத்துறா சார், கேப்போர் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம் சார். வாங்க ஏட்டையா, கார்ப்பரேஷன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்து. தம்பி பாத்து பின்னாடி போங்க. இருக்காத பொறுமையா இரு. எவ்வளவு நேரம் இருக்கும் சார்? இப்பதான் அரை மணி நேரம் ஆச்சு ஏட்டையா. எங்க ஏரியா லிமிட் தான், ஆனா கேஸ் உங்களுக்கு லேட் பண்ணி விட சொல்லிருக்கேன். என்னது சும்மா டீஸ் பண்ணுவியா? நீ மட்டும் இருக்கேன் சார். இன்பராஜ் சார். இன்பராஜா? ஸ்கூல் பொண்ணுங்களை பேசி பாக்கி என்னோட ஆட்டோல கொண்டு போய் வீட்டுல விடுவேன் சார். அதுக்கு பணம் கொடுப்பாரு, அதோட என் வேலை முடிஞ்சு சார். மத்தபடி அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது சார். என்னடா பண்ற அந்த இன்பராஜ்? ஸ்கூல் வாத்தியார் சார். வாத்தியார் பண்ற வேலை என்னது? எந்த ஸ்கூல் வாத்தியாரா? ஸ்கூல்ல தெரியும் சார், அவர் வீடு தான் சார் தெரியும். அந்த நாய மறுபடியும் மறுபடியும் அவர் இவன் குழி. அவன் வீடு எங்கடா? சைதாப்ப அரவிந்தா தெரியும் சார். சார் மீராவோட பேக் சார் இது. எவ்வளவு பர்சன்டேஜ்? 34 சார். சரியா கேட்கல, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லு. 34 சார். ஃபுல்லா சர்ச் பண்ணியாச்சு, இங்க ரிலேட்டட் எதுவுமே இல்ல. அருணே அவன் ஸ்கூல்ல தான் யார டிகிரேட் பண்ணலன்னு ஸ்கூல்ல லிஸ்ட் கேட்டிருக்காங்க.
எனக்கு என்னவோ உன் பேரை முதல்ல கொடுத்துடலான்னு தோணுது. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற என்ன என்ன பண்ண சொல்ற? அப்போ உன் பேரை நான் லிஸ்ட்ல கொடுத்துறேன். சொல்ல சொல்றீங்க? ஏன்டா அப்படி பண்ண? நீங்க எப்பயாவது தனிமையை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? காலையில உங்களை எழுப்பி விட்டுறதுக்கும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் ஒருத்தரும் இல்லாதத, பிடிக்காத வேலையை செஞ்சு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாத, உப்பு சப்பு இல்லாத லைஃப். லைஃப்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும். அதுக்காக தான் நான் யாரையும் கொல்லல. இன்பராஜ், அன்னைக்கு ஈவினிங் மீராவை நீ வீட்டுக்கு கூட்டு போனது எங்களுக்கு தெரியும். மீரா என்கிட்ட டியூஷன் படிக்கிற பொண்ணு. அன்னைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ ஆட்டோல ஏறினா. ஓ சாரி, ஆளுக்க நானும் யதார்த்தமா ஆட்டோல ஏறி அவகிட்ட பேச்சு கொடுத்தேன். அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தி நான் என் வீட்டுக்கு கூட்டு போனேன். சூப்பரா இருக்குல்ல? என் வயசு கூட நல்லா எம்ப்ராய்டரி போடுவா, நிறைய டிசைன் பண்ணி வீடு பூரா மாட்டி வச்சிருக்கா. உண்மையாவா சொல்றீங்க? நீ வந்தீன்னா உனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். போ. உட்காருமா, லஸ்ஸி ரெடி பண்றேன். ஓகே சார்.
டேப்லெட் நதிங் ராங். ஹே சொல்ல கேளு. ஹே மீரா மீரா சொல்ல கேளு. நான் வெளியே வந்து பார்க்கும்போது மீரா அங்க இல்லை. அவ காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனேன். அதை தவிர நான் வேற எதுவும் பண்ணல. போய் சொல்லாத இன்பராஜ், பயம் இல்லாத மாதிரி நடிக்கிற. எல்லா பொண்ணுங்களையும் நீ தான் கொண்டு இருக்க. இப்படி நடிச்சு இந்த கேஸ்ல இந்த தப்பிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை உயிரோட விடுற ஐடியாலே இல்லை. உண்மையை சொன்ன சாகரக்கு ஜெயிலியாவது இருக்கலாம். சாரி ஜென்டில்மேன், உங்களால் முடிக்க முடியாத கேஸெல்லாம் என் தலையில் கட்டி நீங்கள் எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்குறீங்களா? டேய், நாங்கள் போய் கேஸ் போடுறோமா? நாங்கள் போய் கேஸ் போடுறோமாடா. டேய் எந்திரா, எந்திரா. கொண்டு கொண்டு வீசிட்டு உன்னையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வச்சு விசாரிக்க கூடாதா? டேய் இப்போ என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? ப்ளீஸ் எல்லாரும் வெளியில் போங்க. பொண்ணுங்களை அப்யூஸ் பண்றதுக்கு அவன் டீச்சருங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டான் சார். நாங்கெல்லாம் கரெக்ட் டைம்ல ரவுண்ட் அப் பண்ணதுனால அவன் மாட்டிக்கிட்டான் சார். அவனுக்கு ஆப்போசிட்டா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவனே ஒரு கதையை ரெடி பண்ணி அதுல இருந்து தப்பிக்கலாம் பாக்குறான் சார். உண்மை வச்சா தூக்கு நிச்சயன்றது அவனுக்கு நல்லா தெரியும் சார். பக்காவா போய் சொல்றான். நம்ம போலீஸ் என்கொயரியில தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் வலிக்கு வருவான்னு நினைக்கிறேன் சார். குட் ஜாப் லட்சுமி, இங்கே அவனை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். கங்க்ராட்ஸ் டு யுவர் டீம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மாமா கிஃப்ட் எங்க வைக்கிறீங்க? இதுவா? அம்மு கிட்ட சொல்லிடாத. ஈவினிங் அம்மு கேக் வெட்டுறப்ப அவளுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க போறேன். அம்மு thank you. பியானு ஹாப்பியா? டேய் டேய் அப்படியே ரா, ஒரு செல்ஃபி. எல்லாரும் வாங்க. ஏன்டா உம்முனே இருக்க? சரிடா, முத கேஸ்ல இருந்து வெளியவா. சரி நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு எந்த பொண்ணு? ஹலோ, தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? நீ என்ன பண்ணாலும் நீங்க என்ன என்கவுண்டர்ல கொண்டுடுவீங்க எனக்கு தெரியும். நீ தப்பிக்க முடியாது என்பராஜ். கண்ணை கொடு. முடியாது. நீங்க எல்லாரும் கண்ணை கீழே போட்டு பின்னாடி போங்க. போங்க, இல்ல இவனை கொண்டுடுவேன். சொல்றத கேளு என்பராஜ். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. அவன் கண்ணை தப்பா பிடிச்சிருக்கான். ரொம்ப பதட்டமா வேற இருக்கான். இப்போதைக்கு அவன் சொல்றபடியே கேட்பான். எப்படியாவது ஹாஸ்பிட்டல் வெளியே போறதுக்குள்ள பிடிச்சலாம். நீ பேசாம இருக்கியா? அந்த கண் ரொம்ப சென்சிட்டிவ் மேம், ஃபயர் ஆயிடும். அது எனக்கு தெரியும். நீ முதல்ல வெல்ல போ. மேம் என்கிட்ட எப்படியாவது காப்பாத்தும் மேம், இல்லைனா பேர் இங்க பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், கண்ணை கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடு. மூணு எண்றதுக்குள்ள எல்லாரும் கண்ணை கீழே போட்டு பின்னாடி போங்க, இல்ல இவனை கண் பண்ண சுட்டுருவேன். ரெண்டு, கண்ணை கீழே போடுங்க. மூணு, கீழே போட போறீங்களா இல்லையா?
என்ன பண்ணாலும் நீங்க என்ன என்கவுண்டர்ல கொண்டுடுவீங்க எனக்கு தெரியும். ஹேண்டிகேம் வச்சு ஒரு பையன் ஷூட் பண்ணிட்டு இருந்தானே அவங்க. யார் கூட பேசிட்டு இருந்தா தெரியுமா? இல்ல அங்கிள். டேய் பயப்படாதடா, நல்லா யோசிச்சு சொல்றா. ஆ ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒரு அண்ணா கூட இந்த பக்கம் போனாங்க. சார் நம்ம தனியா கூட்டு போல சார். நீ அவளை வெளியே கூட்டு போனதை நான் வீடியோல பார்த்தேன். வாசல்ல உன்கிட்ட பேசுறப்போ தான் அம்மு காணாம போனான். பொய் சொல்லாத சார். நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். சின்ன பையனை கூட பார்க்க மாட்டேன். உன்னை ஸ்டேஷன்ல வச்சு நான் கிழிச்சிடுவேன் சொல்றான். சார் சார் பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அம்மு அக்செப்ட் பண்ணிக்குவான்னு சொல்லி தான் சார் அவளை தனியாக கூப்பிட்டு போனேன். அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் ஒரு வேன் வந்து நின்றுச்சு சார். வேனா? ஆமாம் சார், அம்மோட ரிலேஷன் நினச்சி அம்மிட்ட சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன் சார். வேனில் வந்தோம்னு பார்த்தியா சார்? இல்லை சார். வேன் எப்படி இருந்தது? இருட்டில் சரியாக தெரியல சார். பர்த்டே ஃபங்க்ஷன் வந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்ட வேணால் அந்த வண்டி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது அந்த சைக்கோட வண்டியாக தான் இருக்கும். செக் பண்ணுங்க. ஓகே. வண்டியை செக் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஏசி போறாங்க சார். ஆப்போசிட்ல ஒரு வேன் வந்து நினைச்சு சார். வேனா? ஆமா சார், அம்மோட ரிலேஷன் நினைச்சு அம்மிட்ட சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டேன் சார். வேன்ல வந்தோம் பாத்தியா சார்? இல்ல சார். வேன் எப்படி இருந்தது? இருட்டில் சரியா தெரியல சார். அவ மட்டும் கடைசான வச்சுக்க, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம்,
நான் நம்ம ஊரை பார்த்து போய் அம்பு கண்ணு முன்னாலே இருக்கா அத கண்ணீர் வந்து கரைச்சிருவா எல்லாம் நம்பிக்கை தானா என்ன அண்ணே என்னடா அது ஒண்ணு இல்ல மாமா அம்மா நான் போலீஸ்காரன்டா பாப்பா என்ன பார்க்க
பண்ணிய நான் இவகிட்ட எவனா உண்மை மறைக்க போறது நாங்கள் கிளம்புறோம் உடம்பாது ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அதனால தான் கன் யூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்ப பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல மிஸ்டர் அருண் கன் ஃபயர் பண்ணிருக்காரு, அது என்ன ஹீரோயிசமா? அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கோர்ட்ல முறையான விசாரணை நடத்தல. அப்படி இருக்கிறப்ப அவர் அக்யூஸ் எப்படி முடிவு பண்ணீங்க? போலீஸுக்கு எந்த கடிவாளம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல மிஸ்டர் அருண் இந்த கமிட்டிக்கு முன்னாடி ஆஜராகணும், இல்ல இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க. உன்னை கமிட்டி முன்னாடி ஆஜராக சொல்லி சம்ம நினைச்சிருக்காங்க. சாரி அருண், எனக்கு வேற வழியே இல்லை, நான் அபிஷியலி 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். இந்த கேஸை விட்டு நீங்க விலகி இருங்க. இந்த 4 பொண்ணுங்களை ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம நான் தோத்து போயிட்டேன் விஜய். என்னை சுத்தி இருக்கிற ஒருத்தர் கூட என்னால காப்பாத்த முடியும், ஒருத்தர் கூட. அப்புறம் என்ன போலீஸ் பயமா இருக்கு. நீ என் கூட இரு விஜய். இந்த போலீஸ் வேலை, இந்த ஊரு எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது போயிடலாம். இருக்கா? தலையில அடிக்கும் போது ரெக்கார்டிங் ஆன் இருக்கு. தெரிஞ்சது எங்கேயும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, மியூசிக் லாங்குவேஜ் கிடையாது, பட் இந்த ஸ்டைல் ஒரு மெக்சிகன் அண்ட் இந்தியன் மிக்ஸ். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ஆங்கிலோ இந்தியன் மியூசிக்கா இருக்கலாம்னு தோணுது. அது மட்டும் இல்லாம பிளேயிங் ஸ்டைல பார்க்கும்போது நீங்க தேடுற சைக்கோ மேபி ஹி குட் பி எ பியானிஸ்ட்.
சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம், பட் இந்த 9 to 10 ஸ்லாட் டைம் அதிக நேயர்கள் கேட்குற ப்ரோக்ராம். ஸோ ஹெட் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்க சார். நான் சஸ்பென்ஷனில் இருக்கேன் சார். அதனால தான் கேட்குறேன், லெட்டர் இல்லைன்னா என்னோட ஹெட் ஆஃபீஸ் நான் பதில் சொல்ல முடியாது சார். அருண், சிச்சுவேஷன் தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ என்கொயரி கமிஷன் மாதிரி ஆஜராகாதெல்லாம் அவங்க லட்சுமி மடத்தை தாளிச்சு எடுத்துட்டாங்க. அந்த அம்மா உண்மையில செம கோவத்தில் இருக்காங்க. இன்னும் 2 டேஸில் ஒன்று ஆஜரப்படுத்த சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் இந்த அம்மாவோட பெர்மிஷன் லெட்டர் கேட்குறேன், எப்படி இந்த சைன் போடும்? வணக்கம் சென்னை, இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ், உங்களுடன் ஆர்ஜே கார்த்திக். இன்னைக்கு சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மியூசிக் ட்ராக் பிளே பண்ணுவோம். அது ஒரு ரேரான ட்ராக். இதோட கம்போசர் யாரு, எங்க கேட்டிருங்க, எப்ப கேட்டிருங்க, என்ன ராகம், என்ன தாளம், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நான் மாரி தாம்பரத்துல இருந்து பேசுறேன். மாரி சார், மியூசிக் ட்ராக் கேட்டீங்களா, அத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அட என்ன சார், வெறும் மியூசிக் மட்டும் ப்ளே பண்றீங்க? ஏதாவது க்ளூ கொடுத்தானே கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கான பாட்டு இத வந்துட்டே இருக்கு. நம்ம அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். நீங்க ப்ளே பண்ண மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் கெஸ்ட் தான் பண்ண முடியல. நீங்க கேட்ட மாதிரி. ஓ எஸ் சார், தி காலர் இஸ் தேர். வணக்கம். அந்த மியூசிக் ட்ராக் கெஸ்ட். ஓகே சார், தேங்க்ஸ். இப்போ நம்ம அடுத்த நேயர் சார், ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் சார். நீங்க சொன்ன அந்த இஷ்யூக்காக தான் 1 hour கன்யூ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது ஆக்டர் கருணாகரன் சாரோட லைவ் ப்ரோக்ராம், வெளியே வெயிட் பண்ணிருக்கார் சார். சார், சார், அந்த மியூசிக் ஏதோ ஒரு பொண்ணு கேட்டிருக்காமா சார்? லைன்ல இருக்காங்க சார். சொல்லு ஸ்வேதா, அந்த மியூசிக் ட்ராக் பத்தி டீடைல்ஸ் உனக்கு தெரியுமா? எங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல கேட்டிருக்கேன் சார். உங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல அத கேட்டிருக்கியா? ஆமா சார். ஸ்வேதா, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் எப்ப நடந்தது? ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடத்தணும். ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வீடியோ ஏதாவது எடுத்தீங்களா? உடனே பிரின்சிபல் ரூமுக்கு போ, அந்த மேஜிக் ஷோ வீடியோ எடுத்து பார். சொல்லு வரேன். ஹலோ வெங்கட். உடனே அமதோட ஸ்கூலுக்கு போ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே ஒரு மேஜிக் ஷோ நடந்திருக்கும், அந்த வீடியோ வாங்கி பாரு. போய் ஃபார்வர்ட் வாங்க, ஃபார்வர்ட், ஃபார்வர்ட். பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணு, பாஸ், 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 பாஸ். இந்த கேஸ்ல முதல்ல கடத்தப்பட்டது சம்யுக்தா. சம்யுக்தா கடத்தப்பட்ட தேதி அக்டோபர் 20. சம்யுக்தா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடந்தது அக்டோபர் 18. ரெண்டாவது அமுதா, நவம்பர் 16. நவம்பர் மாசம் 14 தேதி அவங்க ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே செலிபிரேஷன் நடந்திருக்காரு. மூணாவது மீரா, டிசம்பர் 20. அருண்,
டிசம்பர் 18th ஆனுவல் டே ஃபங்க்ஷன். நாலாவது. அம்மா, இந்த பொண்ணுங்க கிட்னாப் பண்ண ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல்லையும் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. எல்லா ஃபங்க்ஷனில் ஸ்பெஷலான காமன் இவெண்ட் மேஜிக் ஷோ. மேஜிக் ஷோவை கிட்னாப்பிங்க ஒரு டூலாக பயன்படுத்துகிறான் அந்த லேடி. எப்படி? முதல்ல ஷோ மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறான். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி மேடைக்கு வர வைக்கிறான். மூணாவது, வர வச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட நடக்கிற இன்ட்ராக்ஷனை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிறான். நாலாவது, செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அஞ்சாவது, ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரெண்டாவது நாள் அந்த ஸ்டூடெண்ட்டை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கடத்துகிறான். இதுதான் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன். நம்ம இமீடியட்டாக பண்ண வேண்டியது அந்த லேடி வேற ஏதாவது ஸ்கூலில் மேஜிக் ஷோ பண்ணுறதுக்கு கமிட் பண்ணியிருக்காளான்னு செக் பண்ணுறது. ஆனால் அதை சீக்கிரட்டாக கண்டுபிடிக்கணும். வித்தின் ஒன் ஹவருக்குள்ள அந்த டீடைல்ஸ் ஒன்று கிடைக்கும். அருண், இந்த மாதம் 17th போகிற ஒரு அன்னை மாரி ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஒரு மேஜிக் ஷோ நடந்திருக்கு. அந்த லேடி தான் அந்த மேஜிக் ஷோ பண்ணியிருக்கா. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 19. அப்போ இன்னைக்கு ரெண்டாவது நாள். டைம் ஆயிடுச்சு, போய் பெல் அடிச்சிருங்க. ஓகே மேடம். சொல்லுங்க. கேர்ள்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ் தான். நம்ம சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்க கிடையாது. பிரச்சனை வீட்லேயோ பப்ளிக் பிளேஸ்லையோ எப்படி வேணாலும் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். பிரச்சனை வரும்போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 பாயிண்ட் எப்போ உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பயப்படாதீங்க. ஃபியர் இஸ் அவர் பிகெஸ்ட் எனிமி. அது மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி உங்களை பலவீனப்படுத்தும். செகண்ட் பாயிண்ட், சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்கள். எதிரிக்கிட்ட நீங்கள் தைரியமாக இருக்கேன்னு காட்டிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், அட் த சேம் டைம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி தேடுங்க. ஃபோர்த் பாயிண்ட், யாருக்காவது தகவல் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த் பாயிண்ட், இது எதுவும் முடியலனா உங்கள் மொத்த பலத்தையும் சேர்த்து அந்த எதிரியை அட்டாக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குழந்தை பிறக்கிற வழி எந்த ஆனாலையும் தாங்க முடியாது. ஸோ உங்கள் மொத்த பவரையும் வெளிக்காட்டுங்க. பி போல்ட் அண்ட் பி கான்ஃபிடென்ட். ஓகே கேர்ள்ஸ். அப்புறம் லாஸ்ட் ஒன் திங், உங்கள் பாதுகாப்புக்காக தான் போலீஸ் இருக்கு. உங்கள் எல்லாருக்கிட்ட செல்ஃபோன் இருக்கா? மேம், பிரின்சிபல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க. இப்போ சொல்லுங்க, உங்க எல்லார்கிட்ட செல்போன் இருக்கா? கேர்ள்ஸ், இது என்னோட பர்சனல் நம்பர், எல்லாரும் சேவ் பண்ணிக்கோங்க. நம்பரை நோட் பண்ணிட்டியாமா? நோட் பண்ணிட்டேன் சார். வெரி குட். Thank you for your time.
ஆர்டர் நம்பர் 6267. வசந்தாமணி ஒரு டியூஷன் சென்டர் இருக்கு, அங்கே அந்த பொண்ணு இறங்கிருக்க. அந்த வேன்ல வந்து உங்ககிட்ட என்ன கேட்டா? அட்ரஸ் கேட்டாங்க. ஆள் எப்படி இருந்தா? நீங்க யாரு? நான் அருண்மா, உன் கிளாஸ்க்கு வந்து என் நம்பர் கொடுத்தேனே. ஓ சாரி சார், நீங்க என் சிஸ்டர் சஞ்சனாட கிளாஸ் ரூம் போயிருப்பீங்க. நான் சங்கீதா, நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். சஞ்சனா வரல? அவ மியூசிக் கிளாஸ்க்கு போயிருக்கா. எங்க? ஸ்கூலுக்கு ஆப்போசிட். ஏன் சார்? சைமன், நீங்க உடனே கண்ட்ரோல் ரூம் போங்க. சஞ்சனாவோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. ஹலோ சார். இப்ப எக்ஸாக்டா கிண்டி கத்திபர் அப்ரிஜா கிராஸ் பண்றாங்க.
க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, கிண்டி கத்தி பாரு. அருண், பின்னி ரோட்ல இருந்து சென்ட் தாமஸ் மவுண்டுக்குள்ள வந்தப்ப மூவ் ஆயிட்டு இருக்கு அருண். வெரி குட், நாங்க சென்ட் தாமஸ் ஏரியா நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். கீப் ட்ரைவிங் அருண். இப்ப பேட்டரி சேர்ச்சு கிராஸ் பண்ணி பிரீத்தா கொடனுக்குள்ள இருக்கு அருண். நாங்க ஆல்மோஸ்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் நெருங்கிட்டோம். வேற ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா? டு யூ சீ எனி மூவ்மெண்ட்? அருண், அந்த நம்பர் மூவ் ஆகுமோ? டவர் கிட்ட இருக்கு அருண். ஷிட், கடைசி எங்க கட்டாச்சு? பிரிட்டோ காலனி பாவா ஸ்ட்ரீட்ல அருண். எந்த இடம் மேம்? வீட்டில் தேடுவாங்க, நான் போக. அவங்க பிரிட்டோ காலனி விட்டு வெளியில போயிருக்கவே முடியாது. போயிருந்தா என்ன, மற்ற ஏரியா டவரோட கனெக்ட் ஆகி நான் இன்டிமேட் ஆயிருக்கிறோம். ரைட் 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 மேம், நான் பாத்ரூம் போகணும். சஞ்சனா போனோட கரெக்டான லொகேஷன் சொல்லுங்க.
உங்களுக்கு ரைட் சைடுல அஞ்சு மீட்டர்ல அந்த போன் இருக்கு. அருண், நீங்க நிக்கிற அதே இடத்துல தான் செல்போன் இருக்கு. அருண், அடி எதுவும் பண்ணல, ஒண்ணு இல்ல. அந்த லேடி எங்க இருக்கா? நீங்க ஏறு, நான் வரேன். கொடைக்கானல் 2000 பேட்ச் பாரு.
இவரா சென்னையில தான் இருக்கார் அருண். நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த லேடியுடைய பேர் கனவெல்லாம் சார்ஜ் கிடையாது. அந்த அம்மாவுடைய பேர் மேரி ஃபெர்னாண்டஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் தான் ஃபெர்னாண்டஸ். அவர் ஒரு மெஜிஷியன், மியூசிக் டீச்சராக இருந்த இந்த அம்மா இவர் செத்ததுக்கு அப்புறம் பார்ட் டைமாக மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதே ஸ்டேஜில் தன்னோட ஒரே மகன் கிறிஸ்டபரை எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் கிறிஸ்டபரை பார்த்த உடனே அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க. காரணம், சின்ன வயசுலேயே வயசான தோற்றத்தை கொடுக்குற ஹார்மோன் பிரச்சனை அவன் உடம்புல இருந்தது. அதனால மற்ற பசங்கள்லாம் கிறிஸ்டபரை சக மாணவனாவே ஏற்றுக்க மறுத்தாங்க. கிறிஸ்டபர் இங்கே வா. சோஃபியா, ஷோபியோட ஆதரவை பார்த்த மேரிக்கும் கிறிஸ்டபருக்கும் சின்ன நிம்மதி ஏற்பட்டுச்சு. அது ஷோபியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. அது எதுவும் கிறிஸ்டபரை பாதிக்க விடாம மேரி அவனை ரொம்ப அரவணப்பா பார்த்துக்கிட்டான். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ சோஃபி. மற்றவங்களை பத்தி கவலைப்படாம கிறிஸ்டபரை ஒரு பெஸ்ட் மெஜிஷியனா உருவாக்க அவனை தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க மேரி. அதே சமயம் ஷோபி மேல கிறிஸ்டபருக்கு அதீத அன்பு உருவாச்சு. சோஃபியா, சோஃபி என்னடா சொல்லு. ஹே சோஃபியா, சூப்பர்டா, நான் உன்ன லவ் பண்றேன். முதல்ல அது ஷோபிக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் சோஃபி பின்னாடி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்க முயற்சி பண்ணா. ஆனா அது முடியாம போனதுனால ஷோபி அவங்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சான். அதை ஏத்துக்க முடியாத கிறிஸ்டபர் ஷோபிய விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி பேசாம இருக்கா சோஃபியா? அவ தான் கூட பேச மாட்டறாளே. அப்புறம் எதுக்கு தேவலாம் எடுத்து போறோம் சோஃபியா? சோஃபியா, என் மம்மிக்கு அப்புறம் என் மேல அதிகமா கேர் எடுத்து. அத ஷோபியால தாங்க முடியல. சோஃபியா ஸ்கூல் லைப்ரரியில இருந்து தான் படிச்ச ஜெனடிக் சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து போட்டு படிக்க சொன்ன. எதுக்கு சோஃபியா? அவனோட ஹார்மோன் நோயை பத்தி அவங்கிட்டே சொல்லிடுறேன். அப்படிலாம் சொல்ல சோஃபியா, நான் நார்மல் தான். கிறிஸ்டோபர் என்ன சொல்ல வைக்காத. நார்மல் சோஃபியா. சோஃபியா அப்படி பேசுற சோஃபியா முடியாது சோஃபியா, ப்ளீஸ். அப்பவும் கிறிஸ்டபர் விடாததால ஷோபி ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு கல்யாணம் பண்ற தகுதியே இல்லை, நீ ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஆண்மை இல்லாதவன்னு சொல்லி திட்டா. இனிமே லவ் கல்யாணம்னு சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு கோபம் சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு தன்னோட நோயை பத்தி மற்றவங்க தன்னை வெறுக்கிறத பத்தி மேரி கிட்ட சொல்லி கதறலாம். ஆனா அவங்க அம்மா மேரி, நீ பெரிய மெஜிஷியன் ஆவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானம் படுத்தினான். அவனோட தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கும் அவனோட குறைகளை மறைக்கவும் அவனை கொஞ்சம் அழகுபடுத்தினான். அவனும் கொஞ்சம் தன்னம்பிக்கையா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனான். கிறிஸ்டபரை நிலைக்குள்ளேயே வச்சது.
மேம் சாரி மேம், அன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் அப்படி பேசிருக்க கூடாது. அடுத்த நாள் ஃபீவர் மேம், நான் ஸ்கூலுக்கு கூட வரல. மேரியும் சமாதானமாகி ரெண்டு பேரையும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லி கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன். கைது பண்ணி வெளியே கூட்டிட்டு வரும்போது அங்கிருந்து அத்தனை பேரும் பயப்பட்டாங்க. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்ததா கேள்விப்பட்டேன். ஆனா அந்த அம்மா இன்னும் உயிரோட இருந்துகிட்டு அதே வெஞ்சன்ஸோட கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏனையோ அவங்கள சீக்கிரமா பிடிச்சிருங்க, இல்ல ரொம்ப விபரீதம் ஆயிடும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் வரேன் சார். உங்க வேலையை மட்டும் பாருங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா பாத்துங்க. அண்ணே, ராஜமாணிக்க கடைசியா பார்த்த போட்டோஸ் எங்க இருக்கு? செல்ஃபில் இருக்கு சார். அண்ணே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த போட்டோஸ் தான் கொஞ்சம் கொடுங்க சார்.
அதெல்லாம் ஃபாரன்சிக் போறது. இப்போ அதை எடுத்தா பிரச்சனை ஆயிடும். சும்மாவே அந்த ராட்சசி ஆடுவா. எனக்கு ஒரு 5-5 நிமிஷம் அந்த போட்டோஸ் கொடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. சொல்லும் இந்த க்ளூ இதுதானே? இந்த லேடி கையில் 6 விரல் இருக்கு. பாப்பா என்ன நீங்க தூங்கலையா? மேம் ரைம்ஸ் பாடணுமா? சரி. பேபி இஸ் ட்ரவுசிங் காசி அண்ட் ஃபேர் மதர் செட்ஸ் நியர் ராக்கிங் சேர். மேம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேம். ஃபார்வர்ட் அண்ட் பேக் ஷீ ஸ்வேஸ் தி கிரேடில். டோன்ட் வரி பேபி, யுவர் மதர் இஸ் நியர். மேம் சீரியஸா வேற மாதிரி இருக்கு மேம். மேம் அந்த சைக்கோ மேரி ஃபெர்னாண்டஸ் நினைச்சு தேடினா அவன் கிடைக்க மாட்டான். ஏன்னா அந்த சைக்கோ அந்த லேடியோட பையன் கிறிஸ்டபர் மேம். அதோட எவிடன்ஸ் இந்த போட்டோல இருக்கு. இப்ப அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணது அவனுக்கு தெரியவே தெரியாது. சுதந்திரமா சுத்திட்டு இருப்பான். யோ என்ன டைவர்ட் பண்ண பாக்குறிய அந்த கேஸ? மேம் இந்த சிச்சுவேஷன்ல மொத்த மேம் இந்த சிச்சுவேஷன்ல மொத்த சிட்டி போலீஸ் ஒரு லேடியை தான் தேடிட்டு இருப்பாங்க. கிறிஸ்ட பேரு மேரி ஃபெர்னாண்டஸ், வயசு 50-55 இருக்கும். கோல்டன் வேற, வாய்ஸ் பேச முடியாது. ஃபோர் வீலர் யூஸ் பண்ற பொம்பளை. டவுன் வந்தா பெட்ரோல் டவுன் போடுங்க. விளையாடாத Thank you.
நான் சொல்றதை கேட்க கூடாதுங்கிற மைண்ட் செட் இருந்தா எப்படி மேம்? ஏய் வெல்ல போ மேம், நம்ம ஈகோனால கிறிஸ்டோபரை மிஸ் பண்ண போறோம். இப்ப நீ அமைதியா போல உன்னை செட்டியோட செல்ல உட்கார வச்சிருக்கோம். என்ன மேம்? என்ன விஜய் சொல்லி தோல தெரியல போயிட்டு நினைக்கிறேன். அவன் எப்படி இருந்தா? அவன் பாக்குறதுக்கு வயசானவன் மாதிரிதான் இருந்தான். விஜய் கையில கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, வந்துட்டு இருக்கேன். பத்திரமா என்னாச்சு? கையில கையில அவன் தூக்கிட்டு போயிட்டான். சார் என்னாச்சு சார் சொல்லுங்க, என்னாச்சு சார்? கிறிஸ்டோபர் கையில தூக்கிட்டு போயிட்டான் மேம். அந்த கிறிஸ்டோபர் என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான். என்ன டிராமா பண்றியா? யோ போய் ஹேண்ட்கஃப் கொண்டு வாயா. மார்னிங் உன கமிட்டி முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ற வரலோ நீ இந்த ஸ்டேஷனை விட்டு ஒரு அட்டி நகரக்கூடாது. அப்படி ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்ச சாவடிச்சிருவேன். முடியாது மேம். புரிய சார், புரியுங்க. பசுமதி என்னையா பண்ற? ஏக போயிட்டீங்களா? தெளிவு வைக்க முடியாது சார். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தையை காப்பாத்தணும். நான் சொல்றது கேளு. இப்ப தம்பி, மேம் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் யாரையும் பார்க்க வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாதானே போ. Hello, hello, get in there.
அருண், அந்த சைக்கோ மேரி பெர்னாண்டிஸ் இல்ல, அவன் பையன் கிறிஸ்டபர் சார். என்ன சொல்லி அருண்? அவன் என் வீட்ல இருந்து காலையில தூக்கிட்டான் சார். ஓ மை காட். நீ எப்படி வாங்கி வந்த? பொண்ணு விட்டு யோசிக்க மாட்டேன், சுட்டுருவேன். கிறிஸ்துவர் வேணும்.
உனோட சமநிலை மனசை உடைக்கணும். அவன் தடுமாறுவான், குழம்புவான், அவன் டார்கெட் மாறும், அவன் பிளானிங்ல தப்பு நடக்கும். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். பள்ளி மாணவிகளை கடத்தி கொலை செய்து வந்த கிறிஸ்டோபர் என்ற சைக்கோ கொலையாளி நேற்றிரவு போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதற்காக துணை ஆணையர் லட்சுமி தலைமையிலான தனிப்படையினருக்கு முதலமைச்சரும் பொதுமக்களும் பாராட்டுகளை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள நம்மோடு நமது செய்தியாளர் பன்னீர்செல்வம் இணைகிறார். ஹலோ ஹலோ, நான் ப்ரொடியூசர் பாரத் பிலிம் சார் ராமசாமி பேசுறேன் தம்பி. இப்ப கிறிஸ்டோபர்னு ஒரு சைக்கோ பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, சைக்கோ கதையை இந்த சமயத்துல படமா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸ்கிரிப்ட் ஆபீஸ் கொண்டு வாங்களேன், பேசுவோம் சரிங்களா?